அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. குருவே சரணம். எம் இனிய ஆன்மீக சன்மார்க்க நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம். நான் வழுதாவூர்ல இருந்து வரேங்க ஐயா. என் பேர் ஜெகநாத் சிங். சித்தர்களுடைய வயதை தெரிஞ்சுக்க முடியுமா? அவர்கள் எந்த காலத்துல வாழ்ந்தாங்கன்றது தெரிஞ்சுக்க முடியுமான்னு என்னோட கேள்விங்க ஐயா. ஓ சரி, போய் உட்காருங்க, பதில் சொல்றேன். போகர் 7006 காண்டத்தில பல சித்தர்களுடைய வயது கணக்கை விரிவாக சொல்லியிருக்கார். ஆனா அது எந்த நூற்றாண்டிலே அவர் எழுதினார் என்பது யாருக்கும் தெரியாது. அந்த சித்தர் எப்போது இறுதியாக சமாதிக்கு போனாருங்கிறதும் தெரியாது. ஏதோ ஒரு காலத்துல அவர் எழுதினார். அந்த சமயத்துல என்ன அவங்களுக்கு பயசோ அதை சொல்லி இருக்கார். அதன் பின்னால் அவங்க எவ்வளவு காலம் இருந்தாங்க, எப்ப சமாதிக்கு போனாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா 80 4000 வயசு வரை வாழ்ந்தவர்களுடைய பட்டியலை அவர் கொடுத்திருக்கிறார். அப்படி ஒரு 39 பேருக்கு அவர் பட்டியல் கொடுத்திருக்கிறார். நான் அந்த பட்டியல் படி படிக்கிற, நீங்க தெரிஞ்சுக்கீங்க. காலாங்கிநாதர் 1, காலாங்கிநாதர் 3000 வருஷம். போகர், அதாவது தான் அப்படிதான் சொல்றாரு, இது தாம் என்னுடைய இது வந்து 300. ஆனால் போகர் இன்று வரையிலே சைனாவிலே இருப்பதாக கோரக்கர் சொல்றார். அவர் வருவார், மீண்டும் வருவார், சைனாவிலிருந்து மீண்டும் நம்முடைய நாட்டுக்கு வருவார் என்று போகர் சொல்கிறார். ஆகவே இவர் எழுதின காலத்தில் 300, எப்போ எழுதினாங்கன்னு தெரியாததுனால அவர் எவ்வளோ காலமாக சைனாவில் இருக்காருங்கிறதும் தெரியாது, எப்போ வரப்போறாருங்கிறதும் தெரியாது. மச்ச முனிவர் 300, சட்டை முனிவர் 800, இடைக்காட்டு சித்தர் 100, ரோம ரிஷி 600, தன்வந்திரி முனிவர் 800, மூலத்தீர் 200, அகத்தியர் காலக்கணக்கற்றவர், 4 யுகம் கடந்தவர் அப்படின்னு சொல்றார் அவர். சிவவாக்கியர் 81, ராமதேவர் 200, காகபுஜுண்டர் 360, கருவூர்தேவர் 300, புன்னாக்கீசர் 100, புலிப்பாணி முனிவர் 600, நந்தீசர் 700, புலஸ்தியர் 660, வியாசர் 1000, தேரையர் 300, கொங்கணர் 800, தட்சிணாமூர்த்தி 1000, ஓரக்கர் 80, சிரஞ்சீவி. அவர் சிவபெருமானிடத்தில் சிரஞ்சீவி வரம் பெற்றவர். அவர் வந்து அப்படியே அந்த 80 அப்படியே நிற்கிறார். அவருக்கு அதுக்கு மேல வளர்ச்சி கிடையாது. 80 என்றென்றும் சிரஞ்சீவியாக இருப்பார். கௌபவல சித்தர் 205, ஜோதி முனிவர் 400, தமரகனார் 300, சுந்தரானந்தர் 800, வரரிஷியார் 700, வால்மீகர் 700, ஊர்வசியார் 170, கமல முனிவர் 4300, அறிவானந்தர் 360, அகப்பே சித்தர் 114, பாம்பாட்டி சித்தர் 163, காலகண்டர் 1200, சுப்பிரமணியர் அதாவது முருகப்பெருமான் தனக்கு இல்லை, யூகி முனிவர் 680,
திறனாக்கிய முனிவர் 980, சண்டேசர் 420, திருமூலர் 1000 சொச்சம். இந்த சித்தர்களில நீங்க வந்து காலக்கணக்குன்னு கேட்டீங்க, நான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் கருவூர்தேவர்ங்கிற ஒருத்தர் மட்டுமே கிபி 1010 ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் கோயில கட்டுற பொழுது அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்றதுக்கு அவனுடைய வச்சா அது வந்து நிக்கல அப்படின்ற பொழுது இந்த கருவூர்தேவர் வந்து அதை பிரதிஷ்ட பண்ணார் என்பதற்கு ஆதாரம் இருக்கு. ஆகவே கருவூர்தேவர் 1010 உயிரோடு இருந்தார். அவர் ராஜராஜ சோழன் காலத்திலே இருந்திருக்கிறார் என்ற ஒரு வரலாற்று செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன். இதை தவிர வேறு வரலாற்று ஆதாரங்கள் ஏதும் இதுதான் உங்கள் கேள்வி. இதுவரை நிகழ்ச்சிகளை கண்டும் கருத்துக்களை வழங்கியும் எமக்கு ஊக்கமளித்த அனைத்து ஆன்மீக சன்மார்க்க நேயர்களுக்கு எமது உள்ளம் நிறைந்த பாராட்டுகளும் நன்றிகளும். தொடர்ந்து உங்கள் அனுசரணையுடன் அடுத்து வரும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை புதுவை முரட்டாண்டி தியான கூட குழுவினர் சார்பாக ஆஸ்திரியா வியன்னாவில் இருந்து சசிகரன் மணிவாசகர் நன்றி வணக்கம் நேர்களே.